பெணம் களி. பெணங்கள் இன்னைக்கு பெணங்கா பணியாரம் செய்ய போகிறோம். பெணங்களி காய்ச்சி ஆச்சு, இது அடுப்பை நிப்பாட்டியாச்சு. இதை இனி ஆற விடுவோம். நல்லா ஆறுனதுக்கு பிறகுதான் மா போட்டு குழைக்க வேணும். சீனியெல்லாம் போட்டு காய்ச்சியாச்சு. பெணங்களி காய்ச்சின பெணங்களி, இதுக்கு இனி அவிச்ச மா போட்டு குழைப்பா. கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு குழைப்பா. அவிச்சமா போடுற அளவு பதம் வரமட்டு மாவை போட்டு போய் அடிச்சமா வெள்ளமா போட்டு குழைச்சாச்சு. இது ஒரு அரை முக்கியம் வச்சுருந்துட்டு பெணங்காய் பணியாரம் சூடுவோம். கொஞ்சம் ஊற விட்டுட்டு மாவெல்லாம் கொஞ்சம் நல்லா இறந்த விட்டுட்டு இப்போ கொஞ்சம் சாஃப்டாகும். பெணங்காய் பணியாரத்துக்கு இந்த மா குழைச்சி வச்சுருக்கு. இப்போ எண்ணெயில் பொறிச்சும் எடுக்க போகிறோம். எண்ணெய் கொதிச்சுட்டு இப்போ போட போகிறோம். நெருப்பு கூட வைக்கக்கூடாது, ஒரு அளவான நெருப்பில். கூட வச்சா வெளியில் கருகி உள்ளுக்குள்ளே வேகாமல் போயிடும். ஒரு அளவான நெருப்பில் இதை வடிவாக பொறிச்செடுப்போம். யாழ்ப்பாணத்து பெணங்காய் பணியாரம் கனடாவில் ராக்கெட் அடுப்பில் செய்கிறோம். பெணங்காய் பணியாரம் பொறிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. இனி இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.